வெல்கம் கைஸ். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஹைட்ரோசெஃபலஸ் அப்படின்னா என்ன, அதோடைய காசஸ்லாம் என்ன, அதில் என்னென்ன கண்டிஷன்லாம் வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்த உடனே பேஷண்ட்டை என்னென்ன அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஹெட்டோட சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், லார்ஜ் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக அவங்க நெத்தியில் இருக்க வெயின்ஸ் எல்லாம் டைலேட் ஆகிருக்கும், ஸ்கேல்ப் வெயின்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும், டைலேட் ஆகிட்டு அப்படி தெரியும். இப்போ வெளியே பார்த்தாலே அந்த வெயின்ஸ்லாம் ரொம்ப விசிபிளாக தெரியும் நெத்தியில். அடுத்ததாக ஐஸ் வந்து சன் செட்டிங், நம்ம கண்ணை வந்து ஒரு 85% க்ளோஸ் பண்ணி பார்க்குற மாதிரி, கீழாம பார்க்குற மாதிரி அவங்க ஐஸ் இருக்கும், சன் செட் ஆஃப் ஐஸ். ஸோ ஐ வந்து ஐயோட கேஜ் வந்து ரொம்ப டவுன்வோர்ட்ஸாக இருக்கும். அடுத்ததாக அவங்க ஸ்கல்ல லைட்டாக தட்டினா கூட ஒரு பானையை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்கும், கிராக்கடு பாட் சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்டு சொன்னால் உங்களுக்கு ஹைட்ரோசெஃபலஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்ததாக அவங்களுக்கு வேறு என்ன கிளினிக்கல் ஃபீச்சர் இருக்கும் அப்படின்னா, அவங்க பிரெயினில் ப்ராப்ளம் அப்படிங்கிறனால அவங்களுக்கு இரிட்டபிலிட்டி இருக்கும். ஸோ அவங்க டக்குன்னு இரிட்டேட் ஆவாங்க, அவங்களுக்கு கடுப்பாக வரும். அதே போல் அவங்களுக்கு டைஜஸ்டிவ் இரிட்டபிலிட்டியும் இருக்கும், வாமிட்டிங், நேசியா அதெல்லாம் இருக்கும். அடுத்ததாக ஹெட்டேக்கும் இருக்கும். அடுத்ததாக எபிலெப்சி. எபிலெப்சி அப்படிங்கிறது ஒரு தனி கண்டிஷன். ஓகேவா? இந்த கண்டிஷனும் நமக்கு ஹைட்ரோசெஃபலஸில் தெரியும். இந்த எபிலெப்சியை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஒரு வாட்டி விசிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்ததாக நம் மசில் டோன் அண்டு மசில் ஸ்ட்ரென்த்தெலாம் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். ஹைட்ரோசெஃபலஸ் பிரெயினில் தானே அஃபெக்ட் ஆகுது. ஸோ மசில் டோன் அண்ட் ஸ்ட்ரென்த்து ப்ராப்ளத்தில் இருக்கும். அதே போல் டோனும் ஸ்ட்ரென்த்து ப்ராப்ளம் இருக்குது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பேலன்ஸ் அண்டு கோஆர்டினேஷன் மிஸ் ஆகும். சரி, பெல்லமில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அண்டு கோஆர்டினேஷன் ட்ரபுள் ஆகும். அடுத்ததாக டெவலப்மெண்டல் டிலே நடக்கும். ஒரு வேளை சில்ட்ரனாக இருந்தாங்க, மேக்ஸிமம் ஹைட்ரோசெஃபலஸ் கன்ஜெனிட்டல் டிசீஸ் அப்படிங்கிறனால ஃபீட்டஸ்லேயே வந்துடும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு டெவலப்மெண்டல் டிலே இருக்கும். நார்மலாக குழந்தைக்கு தலை நிற்காது, அதேபோல் குழந்தை வாக் பண்ணாது, இந்த மாதிரி டெவலப்மெண்டல் டிலே நிறையா இருக்கும். அடுத்ததாக விசன் ப்ராப்ளம். நமக்கு ஆக்ஸிபிட்டல் லோப்பில் தானே விசன்லாம் இருக்குது. ஸோ நமக்கு கார்டெக்ஸில் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு விஷன் ப்ராப்ளமாக இருக்கும். அதே போல் நமக்கு ஐஸ் வந்து நார்மலாக இருக்காது, சன் செட்டிங் ஐஸில் இருக்கும். அடுத்ததாக இன்ட்ராக்ரீனல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு வாட்டர் எப்போலாம் அதிகமாகுதோ அப்போலாம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கே தெரியும்ல. இப்போது ஒரு கப்பில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், அதுவே நிறைய தண்ணி இருக்குது அப்படிங்கிறப்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதே போல் சிஎஸ்எஃப் 150 ml தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நார்மலாக இருக்கும். அதுவே அந்த எம்எலை விட தாண்டி இப்போ 400 ml 500 ml வந்துருச்சு அப்படின்னா இன்ட்ராக்ரைனல் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும், பிகாஸ் நமக்கு லிக்யூடில் ப்ரெஷர் இருக்குது. அடுத்ததாக பிரெயினில் ப்ராப்ளம் அப்படிங்கிறனால காக்னேட்டிவ் ஸ்கில்ஸில் ப்ராப்ளம் இருக்கும், காக்னேட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதே போல் அட்டென்ஷன், லேர்னிங், திங்கிங், ஜட்ஜ்மெண்ட்டு, ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஹைட்ரோசெஃபாலஸோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, காம்ப்ளிகேஷன் அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓவர் ட்ரைனேஜ், அதிகப்படியான ட்ரைனேஜ் நம்ம ஹெட்டில் நடக்கும். ஓகேவா? எப்படியாவது அந்த சிஎஸ்எஃப் ஃபுல்லாக வெளியே எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஓவர் ட்ரைனேஜ் ஆட்டோமேட்டிக்காக நடந்து அது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் ஆகிடும். அதே போல் இப்போ லிக்விட் அதிகமாக இருக்கனால உள்ளே இருக்கக்கூடிய எம்டி கேவிட்டிஸ்லாம் டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? இப்போது வென்ட்ரிக்கல் அப்படிங்கிறதும் ஒரு கேவிட்டி தான், ப்ரைனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கேவிட்டி தான் வென்ட்ரிக்கல். அப்போ வென்ட்ரிக்கலோட சைஸ் எல்லாம் ஸ்மால் ஆகுமா? ஸோ அதுக்கு ஒரு சின்ட்ரோம் இருக்குது, ஸ்லிட் வென்ட்ரிக்கல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சின்ட்ரோமில் வென்ட்ரிக்கலுடைய சைஸ் எல்லாம் கம்மியாகும், இதனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த வென்ட்ரிக்கல் ஸ்மால் ஆகிறது ஒரு மேஜரான காம்ப்ளிகேஷன். அடுத்ததாக சப்டியூரல் ஹெமடோமா அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு டியூரா மேட்டர் அப்படின்னு ஒரு மெனிஞ்சஸ் இருக்கு இல்லையா? ஹெமடோமா அப்படின்னாலே பிளட்டு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ டியூராமேட்டருக்குள்ளே தான் பிரெயின் இருக்குது, அந்த டியூராமேட்டருக்குள்ளே ஹெமடோமா பிளட் ப்ளீடிங் ஆகிட்டு அங்கே பிளட்லாம் ஃபில் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பிரெயினுக்கு தேவையான ஸ்பேஸை ஃபுல்லாக பிளட் எடுத்துக்கும். இப்போ பிரெயின் எங்கே போகும், பிரெயினுக்கு ஸ்பேஸ் பத்தாது. ஓகேவா? டியூராமேட்டருக்கு கீழே பிளட் ப்ளீடிங் ஆகிறது, அதுதான் சப்டியூரல் ஹெமடோமா. இது ஒன் ஆஃப் த மேஜர் காம்ப்ளிகேஷன். ஓகே, சிஎஸ்எஃப்ஓட ப்ரெஷர் தாங்காமல் இந்த சப்டியூரல் ஹெமடோமா கூட நடக்கலாம். ஸோ இதெல்லாம் டெட்லியஸ்ட் காம்ப்ளிகேஷன். ஓகேவா? சப்டியூரல் ஹெமடோமாலாம் வந்தால் மேக்ஸிமம் பேஷண்ட் டெத் ஆகிடுவாங்க. சன்ட் ஃபெயிலியர் இருக்குது,
சன்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு டியூபை நம்ம பிரெயினுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவோம்னா, உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா சிஎஸ்எஃப் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சன்ட் ஃபெயிலியர் நடக்கும். ஸோ சன்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் டேமேஜ் ஆகும். இதுவும் ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன் தான். நம்ம பிரெயினில் மேக்ஸிமம் சர்ஜரி பண்ணுறதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டடான திங்ஸ். அதே போல் உள்ளே போன சன்ட் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணல அப்படின்னாலும் அதை உடனடியே ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து அனதர் சர்ஜரி பண்ணுவாங்க. அடுத்ததாக இன்ஃபெக்ஷன்ஸ். நம்ம பிரெயினில் ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹைட்ரோசோஃபாலஸ் வந்துட்டா, இப்போ நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்ததாக இந்த ஹைட்ரோசோஃபாலஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டயக்னோசிஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சிடி ஸ்கேன். சிடிக்கு ஃபுல் ஃபார்ம் கம்ப்யூட்டரைஸ்டு டோமோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கம்ப்யூட்டர்ட் டோமோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுவோம், கம்ப்யூட்டரைஸ்டுன்னு சொல்ல மாட்டோம். கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி ஸ்கேன். ஸோ இதுலேயும் எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு பாடியோட கிராஸ் செக்ஷனில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத இமேஜாக காட்டும். ஸோ இது மூலமாக நம்ம சிஎஸ்எஃப் பில்டப் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இண்டிகேஷன் ஆஃப் சிஎஸ்எஃப் பில்டப்புக்கு சிடி ஸ்கேன் ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்ததாக எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, வென்ட்ரிக்கல் எப்படி இருக்குது, வென்ட்ரிக்கலோட சைஸ். நம்ம ஸ்லிட்டு வென்ட்ரிக்கல் சிண்ட்ரோம் என்ன சொன்னோம், வென்ட்ரிக்கலோட சைஸ் ஸ்மால் ஆகும் அப்படின்னு சொன்னோம். இப்போ வென்ட்ரிக்கலோட சைஸ் லார்ஜாக இருக்கா ஸ்மாலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் யூஸ் ஆகும். எம்ஆர்ஐக்கு ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், மேக்னட்டிக் அண்டு ரிசோனன்ஸ் இமேஜிங். ஓகேவா, ரேடியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த ஸ்கேன்ஸ்லாம் பண்ணுவாங்க. பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் சர்ஜரி இது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டக்கூடாது, ஃப்யூச்சரில் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். எம்ஆர்ஐ பண்ணுறதப்ப வேறு ஒன்றும் நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா, சரௌண்டிங் பிரெயின் டிஷ்யூ எப்படி இருக்குது, வென்ட்ரிக்கல் எப்படி இருக்குது, வென்ட்ரிக்கல் சுற்றி இருக்க பிரெயின் டிஷ்யூ எப்படி இருக்குது, அதே போல் சிஎஸ்எஃப் ஃப்ளோ எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா, அதே போல் ஏதாவது டியூமர் ப்ரெசன்ட் ஆகிருக்கா, டியூமர் ப்ரெசன்ட் ஆகிட்டு ஃப்ளோவில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் எம்ஆர்ஐயில். ஓகே, இதுக்கு நம்ம சன்ட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம சர்ஜிக்கலாக சன்ட்டு வைப்போம். யோ சன்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சிஎஸ்எஃப்பை ட்ரைன் பண்ணுறதுக்காக நம்ம வைக்கிறது உள்ள. ஸோ நம்ம சர்ஜரிக்கு ரெண்டு வகையான சன்ட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா வென்ட்ரிகுலர் பெரிட்டோனியல் சன்ட்டு, இன்னொன்று வென்ட்ரிகுலர் ஏட்ரியல் சன்ட்டு. பெரிட்டோனியம் அப்படின்னா உங்களுக்கு தெரியல, ஸ்டொமக்கோட லேயர் தான் பெரிட்டோனியம். ஏட்ரியம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஹார்ட்டோட ரைட் ஏட்ரியம். ஸோ இன்ஃபீரியர் வினங்களாக போய் எல்லாமே ட்ரெயின் ஆகக்கூடிய ஏரியா. ஸோ நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கலுக்கும் பெரிட்டோனியமுக்கும் கனெக்ட் பண்ணி நம்ம சிஎஸ்எஃப் ஃபுல்லாக போய் பெரிட்டோனியமில் ட்ரெயின் பண்ணிச்சு அப்படின்னா அந்த சன்ட்டு வென்ட்ரிகுலர் பெரிட்டோனியல் சன்ட்டு. அதே சன்ட்டு வென்ட்ரிக்கல்லேருந்து ஏட்ரியம் ரைட் ஏட்ரியமில் போய் ஹார்ட்டில் ட்ரெயின் பண்ணிச்சு அப்படின்னா அந்த சன்ட்டு வென்ட்ரிகுலோ ஏட்ரியல் சன்ட்டு. ஸோ இந்த சன்ட்டு ப்ளேஸ் பண்ணுறப்ப ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அல்லது மால் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சன்ட்டு ஃபெயிலியர் ஆகும். ஸோ பிரெயின் டேமேஜ்லாம் நடக்கும். ஏ இன்றைக்கி நம்ம ஹைட்ரோசெஃபாலஸோடைய கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ், காம்ப்ளிகேஷன், எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், சர்ஜரி ட்ரீட்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடய இன்னும் ஒரு சில டாபிக்ஸ்லாம் பார்ப்போம். அதே போல் வேறு ஒரு சில கண்டிஷன்ஸ், நியூரலஜிக்கல் கண்டிஷன்ஸ், கன்ஜெனிட்டலாக என்னென்ன இருக்கலாம் அப்படின்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா.